ஹலோ காய்ஸ், எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. அடுத்தது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மனப்போராட்டம், நான் எடுத்திருக்க மார்க்குக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு எங்களை போகிற பேரோட ஆளுக்கிட்ட வந்து உங்களுடைய சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் வந்து நான் வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னா உங்கள் மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அது இருக்கும், இப்படி இல்லைப்பா இப்படி தான் வந்து சொல்லுவேன், அது வந்து உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உண்மையாக உண்மையாக சொல்லணும் அவ்வளோதான். ஓகே, ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு அடுத்து வரப்போகிற மார்க் என்னவாக இருக்கும், நார்மலைசேஷன் வந்து கால்குலேஷனே யார் அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னே வந்து யாருக்குமே தெரியாது, யார் சொல்கிறதையும் வந்து நம்ப தேவையில்ல. என்ன சொல்ல போனால் வந்து உங்களுடைய அந்த முயற்சி வந்து எங்களையும் தாண்டி ஹிந்திக்காரன் சேனல்லாம் இருக்கும், அதில் நிறைய பேர் வந்து மேபி அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வீடியோ போட்டு உங்களுடைய அந்த ஒரு இயலாமை முடியாமை வந்து உள்வாங்கி பணம் சம்பாதிக்கிற விஷயமாக கூட இருக்கலாம். அதிலெல்லாம் நம்ம போகணுமானா போக தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நார்மலைசேஷன் கால்குலேஷன் வந்து யாருக்கும் தெரியாது, இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. என்ன வேணுமோ மாறலாம். போன முறை பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க்லேருந்து 20 மார்க் கூட வந்திருக்கு, கம்மியாகவும் ஆயிருக்கு சேமாகவும் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உடற்பயிற்சி பண்ணணும். வாரத்தில் ஒரு 5 நாளாவது ரன்னிங் ஓடணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து கடைசி 10 நாள் இணை வரலும், 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது, இணை வரலும் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் தொடர்ச்சியாக ஓடிருக்கேன், 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய வயசு வந்து 36. 36 வயசு ஆகிற என்னால் இன்றைக்கி நான் வேலையில் சேர்ந்து 11 வயசு ஆயிடுச்சு, எஸ்ஐயாக சேர்ந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன், என்னால் இவ்வளோ ஸ்பிரிட்டாக ஓட முடியுது அப்படின்னா வேலைக்காக போராடிட்டுருக்கேன். நான் போட்டு பார்த்து 10 வருஷம் இந்த வேர்வை தண்ணியோடு வச்சுருந்த அந்த யூனிஃபார்மை நீ அடையணும், அதோட சுவாசத்தை உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ போராடிட்டுருக்க. உன்னோட வேகம் எப்படி இருக்கணும்? ஓகே, தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஈடுபட முடியாது, அதாவது நம்ம மீறி அக்செப்ட் த இன்வைட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மீறி செயல்படக்கூடியதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கையில் என்ன இருக்குது அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும், அதில் மட்டும்தான் இருக்குது. மீதி இன்னொன்னே உள்ள வச்சுக்கோ, உன் தாய் தந்தையர் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது, அப்படிப்பட்ட பிள்ளைங்க நீங்கள் நம்மளாம் இதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டோம். எப்படி நானும் அதே போல் தான், நீங்கள் என்னுடைய ஊடு வேலைக்கு போகிறவளோ ஒழுதுகிட்டே தான் இருந்துச்சு, ரேஷன் அரிசியை வாங்கி நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடக்கூடாதுங்கிற வைராக்கியம் வந்து என்ன நிறைய டைம் வந்து படிக்க வச்சுருக்கு. எப்படியாவது என் தாய் தந்தையர் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு, அந்த எண்ணம் உனக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ உங்களில் நிறைய பேர் சொல்லிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தானே நான் இருக்கேன், எப்படியாச்சும் இதில் பாஸ் ஆன அப்படின்னு அப்படிவா அப்படி சொல்கிற ஆளையே முன்னாடி இருந்தீங்கன்னா காதோடு சேர்த்து வச்சு ஒரு அப்பு விடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஓகே, இது ஒரு பார்ட், இது ஒரு ஆம்பிஷன், இதை நம்ம வந்து தேடி போகிறோம். சம்டைம்ஸ் வந்து சுமாராக முயற்சி பண்ணுற நிறைய பேர்த்து கிடச்சிரும், ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுற நிறைய பேர்த்து கிடைக்காம கூட போகலாம். அதுக்காக நம்ம லைஃப்பில் வந்து தோற்ற முடியாது. ஓகே, அதுலேயும் நம்ம ஜெயிச்சு காட்டணும். நான் தமிழ்நாடு போலீஸை சப் இன்ஸ்பெக்டர் ஆசைப்படணும்னு சேரணும்னு ஆசைப்பட்டேன், ஆகலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடச்சிது, இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். ஆனால் அதே தமிழ்நாடுல வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி 350 மெம்பர்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஓகே, ஸோ வாழ்க்கையில் நீ ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அதுவும் சாதனை செய்திருக்கு. சாதனைங்கிற அந்த எழுத்துலேயே அந்த வார்த்தையிலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட்டை கொம்பு மட்டும் உடச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே தான் வந்து சோதனை, அந்த அந்த சாதனைங்கிற வார்த்தையே இருக்குது. ஸோ சோதனையை கடந்து போனால் தான் சாதனை. அப்போ உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட், உங்கள்கிட்ட கையில் இல்லாத, அதாவது கட் ஆஃப் பற்றி யாருக்கு எதுவும் தெரியாது, நார்மலைசேஷன் பற்றி யாருக்கு எதுவும் தெரியாது, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ரன்னிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுக்கு மேலே தாய் தந்தரே வந்து நீ காப்பாற்றணும், உன்னுடைய தேவையை நீயே பூர்த்தி பண்ணணும். அதுக்காக வந்து அடுத்தது இலக்கு வை, படிக்கணும்னா தொடர்ச்சியாக படி, வேலைக்கு போகிறவங்க தொடர்ச்சியாக வேலைக்கு போங்க. இன்னும் 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கும் நீ வந்து உன்னை நீயே தயார்படுத்து, இந்த வழியை பின்பற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த வழியை யாராவது ஒருத்தருக்கு பின்பற்றுறீங்க அப்படின்னா அது என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படி யாராவது முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.